ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏரி அமைந்திருந்தது. அந்த ஏரியில் அதிகமான மீன்களும் பாம்புகளும் வாழ்ந்து வந்தன. பருவமழை பெய்ததால் ஏரியில் நீர் நிரம்பியிருந்தது. பாம்புகளும் மீன்களும் மிகுந்த நட்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வந்தன. நாட்கள் செல்ல செல்ல கோடைக்காலம் நெருங்கி வந்தது. பருவமழை பொய்த்ததால் ஏரியில் நீர் வரத்து வற்ற ஆரம்பித்தது. பாம்புகளுக்கும் மீன்களுக்கும் இடையே பிரச்சினை இடத்திற்கு எழத் தொடங்கியது. இந்த இரண்டு இனங்களும் தாங்களாகவே ஏரியை இரண்டாக பிரித்து கொண்டன. ஒரு இனம் வாழும் இடத்திற்கு மற்றொரு இனம் வரக்கூடாது என்றும், மீறினால் எதிரியின் கையில் சரியான உதை கிடைக்கும் என்றும் பிரித்து வைத்திருந்தனர். இச்சூழ்நிலையில் ஒரு விலாங்கு மட்டும் தந்திரமாக வேஷம் போட்டு அந்த ஏரி முழுவதும் சுற்றி வந்தது. பாம்புகள் வாழும் இடத்திற்கு செல்லும்போது அந்த விலாங்கு நீண்ட வாலையும் பாம்பு போன்ற தலையையும் வைத்து தான் பாம்பு என்று காட்டிக்கொள்ளும். மீன்கள் வாழும் இடத்திற்கு செல்லும்போது உடலை சுருட்டி துடுப்புக்களையும் வாலையும் காட்டி தான் மீன் என்று காட்டிக்கொண்டிருந்தது. இவ்வாறு ஏரி முழுவதும் நீந்தி திரிந்து இரு இடமும் கிடைக்கும் உணவையும் சாப்பிட்டு தன் பொழுதை கழித்து கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல வெயிலின் தாக்கம் அதிகமானதால் ஏரியில் உள்ள நீர் மேலும் மேலும் வற்றியது. நீரின் அளவு குறைய குறைய பாம்பு கூட்டமும் மீன் கூட்டமும் இடத்தை நெருக்கியும் குறுக்கியும் அமைத்து கொண்டே வந்தன. ஒரு நாள் இரண்டு கூட்டங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் தூரத்தில் அமைக்கும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது விலாங்கு பழைய நாட்களைப் போல பாம்பாகவும் மீனாகவும் மாறி உலா வரலாம் என்று கிளம்பியது. பாம்பாக மாறி பாம்பு கூட்டத்திற்குள் சென்றால் பாம்புகள் அதனை தாக்கின. மீனாக மாறி மீன் கூட்டத்திற்குள் சென்றால் மீன்கள் கடித்து குதறின. அப்பொழுது அந்த விலாங்கு, நான் பாம்புமல்ல மீனுமல்ல என்று கதறியது. ஆனால் அவர்கள் அதனை நம்ப மறுத்தனர். விலாங்கு முதலிலேயே உண்மையை சொல்லியிருக்கலாமோ என்று நினைத்து கொண்டு செத்தே போனது. இந்த கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், சுகபோகத்திற்காக பொய் சொல்லி நல்லவன் கெட்டவன் என இருவருக்கும் பொதுவாயிருக்க எண்ணினால் ஒரு நாள் இருவருமே நம்பாமல் இருவருக்குமே துரோகியாக நேரிடும். இதிலிருந்து வேஷம் நிலைப்பதில்லை என்பது தெரிகிறது.